ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குள்ள வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையான சட்னி ரெசிபி. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி இட்லி தோசைனால இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு இந்த சட்னி செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க, இந்த அருமையான சுவையான சட்னி ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1/6 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா 3 நிமிஷம் போல் இந்த பூண்டு, மிளகாய், கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வறுபட்டு வரட்டங்க. அடுப்பு மிதமான தீயிலே வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு, மிளகாய், பூண்டுலாம் வறுபட்டதும் அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு இதில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம சவ் சவ் சேர்த்துக்கலாம். 1 மீடியம் சைஸ் சவ் சவ்வை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். சவ் சவ் வந்து தோலோடய சேர்த்துக்குங்க. நம்ம சட்னி அரைக்கும் போது நல்லா சுவையாக இருக்கும். இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு சவ் சவ், வெங்காயம் எல்லாமே பாதி அளவுக்கு நல்லா 3 நிமிஷம் போல் மிதமான தீயிலே வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுக்கலாம். இப்போ சவ் சவ், வெங்காயம் எல்லாம் மிதமான தீயிலே வதங்கிடுச்சிங்க பாதி அளவுக்கு. இப்போ இந்த டைமில் 3 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியை சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியும் சவ் சவ், வெங்காயம் எல்லாமே 4 நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டுங்க. எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு சட்னி நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம், சவ் சவ், தக்காளியெலாம். இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க. இப்போ சூடு முழுமையாக ஆறந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ சட்னி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகுளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1 சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சட்னி அப்படி கெட்டியாகவே சாப்பிட போகிறோங்க. நல்லா சுவையாக இருக்கும். தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எத்தனை முறையில் நீங்கள் தக்காளி சட்னி ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த முறையில் நீங்கள் சவ் சவ் பயன்படுத்தி தக்காளி சட்னி 1 முறை செய்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு இது போல் 1 முறை செய்து கொடுத்தீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட அந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சும் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.